விளையாட்டு பார்க்கறது நீங்க சொல்றீங்க, எங்க எல்லாருமே விளையாட்டுக்கு எதிரான ஒரு போல கட்டமைக்க பார்க்கணும். நாங்க விளையாட்டுக்கு எதிரான நானே ஒரு விளையாட்டு விளையாட்டு நாங்க வந்து 5 பேர் நிறுத்திட்டோம் அப்படின்னு நீங்க, நாங்க தண்ணிக்காக கட்டு நிறுத்துறோம், எங்களுக்கு தண்ணி கொடுங்க, எங்க வாழ்க்கையை விளையாடாதீங்க. ஆனா அதே பூனையில போய் இந்த நடக்கிற நீதி விளையாட்டை நீங்க பூனையில நடத்தணும்னு போனீங்க. பூனை நீதிமன்றம்னு சொல்லுது, பூனையில தண்ணி பிரச்சனை இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, நீங்க கிரிக்கெட் போட்டியும் நடத்தாதே, இதை எப்படி பாப்பீங்க? அதே தண்ணி தான் எங்களுக்கு இல்லை, அந்த தண்ணியை கேட்டுதான் நாங்க போறாங்க. நீங்க தொடர்ந்து மேல அமைஞ்சிருந்த அதுக்கு ஆதரவான போராட்டத்தை நாங்க இருக்கோம். இல்ல ஏதோ காவலர்களை அடிக்கிறதுக்காகவே நாங்க கட்சி வச்சிருக்கிறது போறோமோ, போலீஸ்கார எடுத்து போராடுறதுக்காகவே அந்த போராட்டத்தை நடத்துறது போறமோ காட்டுவது ரொம்ப தவறா இருக்கு. நீங்க மேல கொலை முயற்சி வழக்கு போட்டுக்கிறீங்க, என்னை கைது செய்ய சிறைப்படுத்துங்க, நான் தயாரா இருக்கேன். நான் சிறைக்கு பயன்பட்டு இருக்கீங்க, புதுசா போய் சிறை பார்க்கணும்னா கைதுக்கு பயன்படுத்துறீங்க, தலைமுறை ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் என் கட்சி பிள்ளைகளை குற்றத்துக்கு சம்மந்தமில்லாத பிள்ளைகளுக்கு மிரட்டுறது, உங்க கட்சியை அழிச்சு கொடுங்கிறது, வளர்ந்து வளர்க்கறது வளர்க்க பார்க்கறது, இதெல்லாம் அவசியமற்றது, இதெல்லாம் அவசியமற்றது. இது அறம் சார்ந்த அணுகுமுறை குறையா. நீங்க நாங்கள் குற்றம் செஞ்சதுல சிறைப்படுத்துறீங்க, விளையாட்டு கடலுக்குள்ள கொடியை காட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்ச பிள்ளைகளை நீங்க கைது பண்ணீங்க. நானே வந்து சொன்னேன், குறைப்படி நீங்க என்ன பண்ணி செய்வீங்களா, நான் சட்டப்படி எது வந்து பின்னாடி அது நாங்கள் அது வளர்க்க எதுவும் ஒன்று நானே தான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, நான் சட்டப்படி வெளியிடுறேன். அப்ப நீங்க குற்றமே செய்யாத எங்க பிள்ளைகளை அப்படி தரத்தி தருத்தி கை செய்ய அவசியம் அவசரங்கள். மயிலாப்பூர்ல ஸ்டாலின் ஒரு மாவட்ட செயலர் போய் ராத்திரி 2 மணிக்கு மின்சாரத்தை அடைச்சிருக்கீங்க, மின்சாரத்தைக்காரன் வெளியில வரும்போது தாக்கம் கைது. எந்த வெளியில போன ஆள் எது பார்க்க போன ஆளக்காரன் வீட்டில் ஒரு பெண் எல்லாம் கட்டி எப்படி இருக்கும் நாடுகளும் நாடுகளும். காவலர்கள் மேல எங்களுக்கு
போராட்டங்களை தாக்கலாம். போராட்டம் யாருக்கு போராட்டம்? உங்களுக்கும் சேர்த்து, உங்க நீருக்கும் சோருக்கும் சேர்த்து தான் போராட்டம். எனக்கு என்ன செய்வது இந்த போராட்டம்?